வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் இரண்டாவது நாளாக நீடித்ததால் வங்கிப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் அவதிப்பட்டனர். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை வேலையிலிருந்து நீக்குவதை நிறுத்த வேண்டும், வங்கி ஊழியர்களுக்கான நியாயமான ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அறிவித்தபடி 2 நாள் வேலை நிறுத்தத்தை நாடு முழுவதும் உள்ள 10 லட்சம் வங்கி ஊழியர்களும் திங்களன்று துவக்கினர். இரண்டாவது நாளாக செவ்வாய் என்றும் வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் தொடர்ந்ததால் 15 கோடி ரூபாய்க்கான காசோலைகள் தேங்கி கிடக்கின்றன என்றும் ஏடிஎம் வங்கி சேவையும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதால் மத்திய அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். நியாயமான கோரிக்கையை அரசாங்கம் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த போராட்டம் இன்றைக்கு திணிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக நேற்றைக்கு நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் வங்கியுடைய லாபம் அனைத்தும் ஊழியருக்கு ஊதியமாக கொடுக்க இயலாது என்று சொல்லியிருக்கின்றார். அது எங்கள் கோரிக்கையே கிடையாது. ஒழுங்கீன நடவடிக்கை என்று சொல்கின்றார்கள். தொழிற்சங்க வேலை நிறுத்தவும் ஒழுங்கீனம் கிடையாது. இந்த மிரட்டலை கைவிட்டு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஊதிய உயர்வை காணவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். கடந்த 6 ஆண்டுகளில் 141,294 கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறும் வங்கி அதிகாரிகள் சங்கங்கள் தங்களது ஒட்டுமொத்த ஊதிய உயர்வை அதிகரித்தால் 31,000 கோடி ரூபாய்தான் செலவாகும் என்று விளக்கம் அளித்துள்ளன.